ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள், நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டிலிருந்தே எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம கிடைக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை சொன்னதுமே எல்லாருக்கும் மைண்டில் வரக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம் என்னவாக இருக்கும், ஒன்று பணம் சேவ் ஆகுது, இன்னொன்று டைம் சேவ் ஆகுது அப்படிங்கிறது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுலேயும் ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நீங்கள் எத்தனை ஜிம்முக்கு போனாலும் கிடைக்காது, எவ்வளோ நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் கிடைக்காது. உங்களுடைய ஃபிட்னஸ் லெவல் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹோம் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டினியூஸாக சொல்கிறேன், பாருங்கள். நீங்கள் ஹோம் ட்ரைனிங் பண்ணுறதுனால உங்களுக்கு பணம் சேவ் ஆகலாம், உங்களுக்கு டைம் சேவ் ஆகலாம், அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தேவையானது என்னவாக இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருந்தால் போதும், ஒரு மேட் இருந்தால் போதும், அதை வச்சே நீங்கள் வந்து எல்லா எக்ஸசைஸுமே பண்ணிட முடியும். நிறைய இன்னோவேட்டிவான எக்ஸசைஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுக்க மாட்டாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயினர்ஸ் கிடையாது, அதனால உங்களை நீங்களே தான் ஃபாலோ பண்ணிக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் பாடிக்கு நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ண போகிறீங்க. நீங்களாவே நிறைய எக்ஸசைஸை வந்து ஆன்லைன்லேருந்து சர்ச் பண்ணி அந்த எக்ஸசைஸ் நேமை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவீங்க. அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், அதை எது கரெக்டான மூமெண்ட், எது ராங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே வந்து தேடி தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினர் கைட் பண்ணி இது இப்படி தான் பண்ணணும், இவ்வளோ தூரம் தான் பண்ணணும், இவ்வளோ இன்டென்சிட்டியில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் நீங்களாவே அதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க, அனுபவபூர்வமாக நிறையா தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி நிறையா ஒர்க் அவுட்ஸை வந்து நீங்களே பிளான் பண்ணுவீங்க. நிறையா ஒர்க் அவுட்ஸ் ஆன்லைனில் சர்ச் பண்ணி உங்களுக்கான ஒரு ஒர்க் அவுட் ஷெட்யூல வந்து நீங்களே பிளான் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். இந்த டைமிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா உங்களோட நாலேஜை வந்து அதிகப்படுத்து. நீங்கள் ஒர்க் அவுட் பிளான் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் புதுசு புதுசாக தேடி கண்டுபிடிக்கும் போது உங்களோட நாலேஜை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. உங்கள் உடம்பு சம்மந்தமாக, உங்களோட எக்ஸசைஸ் சம்மந்தமாக, உங்கள் உடம்பு சம்மந்தமாக அப்படிங்கும்போது உங்கள் உடம்புல எங்கெங்கே என்னென்ன மசில் இருக்குது, அந்த மசிலுக்கு என்னென்ன மாதிரியான மூமெண்ட்டெல்லாம் கொடுக்க முடியும், அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பண்ணுறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஜிம்மில் போய் ஒரு ட்ரெயினர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகிறத விட, ஒரு ரூம்குள்ளே யாருமே இல்லைங்கிற போது நம்மளை நாம் எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி நம்மளை எனர்ஜெட்டிக்காக நம்மளை புஷ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ட்ரெயினர் இருந்து அவர் ப்ராப்பராக கைட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து ஒரு பார்ட்னர் இருந்தால் தான் நம்மளால் வந்து டெய்லியும் போய் கூட சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு எக்ஸசைஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது இல்லாமல் யாருமே இல்லைனாலும் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், எந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லைனாலும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், எந்த ஒரு அக்சசரிஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஏன்னா தனியாக என்னை விட்டாலும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிடுவோம். நம்மளோட எக்ஸசைஸ் மேலே உள்ள ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் இன்னும் அதிகமாகிடும். ஏன்னா நம்மளை யாரும் ஃபோக்கஸ் பண்ணல, நமக்கு யாரும் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு அந்த எக்ஸசைஸ் மேலே உள்ள ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிடும். இப்போ நம்ம ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கூட எக்ஸசைஸ் பண்ணுறவங்களோட நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க நல்லா ஆக்டிவாக பண்ணுறாங்க, நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸ்ட்ரென்த்தனோடு இருக்காங்க, நல்லா இம்யூனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தோடு அவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளை நாமளே வந்து டவுன் பண்ணிக்கிட்டே போவோம். அந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம ஹோம் ட்ரைனிங்கில் இருக்காது. யாரும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதன் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்மளை விட்டு எங்கேயுமே மாறாமல் நம்மளை எந்த ஒரு விஷயமும் நம்மளை டவுன் பண்ணாமல் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாமல் ஹோம் ட்ரைனிங் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸுமே நம்மளோட எக்ஸசைஸ் மேலேயும், நம்ம அடுத்த என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், அடுத்து எந்த மசிலுக்கு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், இந்த தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்குள்ள கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களை வந்து உங்களை விட பெஸ்ட் ட்ரைனர் உங்களுக்கு வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும். ஒரு ட்ரைனர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், நீங்கள் எந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்கிறீங்க, நீங்கள் அடுத்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், எந்த மசிலுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க திங்க் பண்ண போகிறாங்க. அதைத்தான் இப்போ நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. இதுதான் வந்து உங்களை ஃபோக்கஸாக உங்களோட கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு உங்களை புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹோம் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரெச்சிங், இதில் வந்து அதிகமான டைமிங்கை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஜிம்மில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நிறையா எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ண முடியும். இதெல்லாமே நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் வீட்டில் வந்து நிறைய அக்சசரிஸ் இல்லை அப்படிங்கிறனால நமக்கு வந்து என்னென்னா ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் தான் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா
நம்ம உட்காந்து அழகாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணி நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் டயர்டாக இருந்தால் கூட நம்ம ஏதாவது ஒரு சின்ன லைட்டான ஒரு ஸ்ட்ரெச்சிங்காவது பண்ணி அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்குள்ளே வரும். இந்த ஸ்ட்ரெச்சிங் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வந்து ஜிம்மில் வந்து நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா திங்ஸ் இருக்குது. ட்ரெயினர் வந்து உங்களை புஷ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ளே இன்வால்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருந்து பண்ணும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிம்மில் வந்து ஒரு ட்ரெயினர் கொடுக்குற எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு நாள் வந்து நீங்கள் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து மசிலெல்லாம் பெயின் இருக்கும், மறுபடியும் ஜிம்முக்கு போனால் வந்து கைகாலெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஜிம்மை ஸ்கிப் பண்ணுற ஆட்கள்லாம் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதையும் மீறி ஜிம்முக்கு வரணும் அப்படின்னு நினச்சி வந்தாலுமே இங்கே வந்து ஏமாற்றுவாங்க. பத்து எக்ஸசைஸ் சொன்னால் 8 எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, 10 கவுண்ட் பண்ண சொன்னால் 8 கவுண்ட் பண்ணிட்டு பண்ணிட்டேம்பாங்க, அல்லது பண்ண முடியல டயர்டாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த காரணமெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம், உங்களை நீங்கள் சீட் பண்ண வேணாம், நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணி உங்களை டெய்லி டெய்லி ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணி உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.